ஹாய் அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம இது வரைக்கும் எல்லா திங்ஸையும் ரெண்ட்டுக்கு வாங்கியிருப்போம், அப்பார்ட்மெண்ட், பைக், இப்படி நிறைய விஷயம். ஆனால் அக்ரிகல்ச்சரல் ஃபார்மை இது வரைக்கும் ரெண்டலுக்குன்னு எடுத்திருக்கீங்களா? அதுவும் அங்கே பார்ட் டைம் ஃபார்மராக ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இது என்ன புதுசாக இருக்கு? இப்படி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கரெக்ட். பெங்களூரில் சுனில் அப்படிங்கிற ஒருத்தர் எப்படி நம்ம அப்பார்ட்மெண்ட்லாம் ரெண்ட்டுக்கு விடுறோமோ அதே மாதிரி அவரோட அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸு ரெண்ட்டுக்கு விடுறாரு. முக்கியமாக நேச்சரோட டச்சில் இருந்து யாரும் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே இதை பண்ணுறாரு. அங்கே யார் வேணாலும் ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி நமக்கு பிடிச்ச காய்கறி அங்கே விதைச்சு நம்ம அங்கே ஒரு பார்ட் டைம் ஃபார்மராக ஒர்க் பண்ணலாம். இதில் என்ன பியூட்டினா, நமக்கு பிடிச்ச காயை அதில் விதைச்சா மட்டும் போதும், அங்கே இருக்கிறவங்களே அதை டேக் கேர் பண்ணி வளர்ப்பாங்க. ஸோ இதுக்காக தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது கிடையாது. நமக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இங்கே வந்து நம்ம பார்ட் டைம் ஃபார்மராக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வளர்த்த வெஜிடேபிளோ இல்லை ஃப்ரூட்டோ வளர்ந்த அப்புறமா நீங்கள் அதை உங்கள் பக்கத்து லேண்டில் இருக்கவங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும். இது இப்போதைக்கு பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே இதே மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த வருஷம் நோபல் பிரைஸ் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருமே கொரோனா டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தப்ப அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்ச ரெண்டு பேருக்கு தான் இந்த வருஷம் மெடிசினுக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க கேட்லின் கரிகோ, இன்னொருத்தர் ட்ரூ வெய்ஸ்மேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா மூணு பேருக்கு நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பியரி அகோஸ்னி, ரெண்டாவது ஃபெரங் க்ரௌஸ், மூணாவது பார்த்தோம்னா ஆனி எல் ஹுயிலர். இவங்க மூணு பேருக்கு தான் ஃபிசிக்ஸ்க்கு கிடச்சிருக்கு. அடுத்து கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசும் மூணு பேர் வாங்கியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுங்கி ஜி பவேண்டி அவருக்கும், ரெண்டாவது லூயிஸ் இ ப்ரூஸ் அவருக்கும், மூணாவது அலெக்சி ஐ எகிமோ. இந்த மூணு பேருக்கும் தான் கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அடுத்து லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசு ஜான் ஃபோஸ்க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அமைதிக்கான நோபல் பரிசு. இதை வாங்க போகிறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்ச நர்கீஸ் முகமதி. இதே மாதிரி பொருளாதார அறிவியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு கிடைச்சிருக்குன்னா கிளாடியா கோல்டின். இவங்க தான் இந்த வருஷம் நோபல் பிரைஸ்க்கான வின்னர்ஸ்.